பல்லாவரத்தில் நண்பனை கொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒருவர் இன்று காலை திடீரென வந்து தனது நண்பனை கொலை செய்து விட்டதாக சரணடைந்தார். அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்ட போது மதுரை மாவட்டத்தை சேர்ந்த 44 வயதுடைய ராஜா என்பது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பல்லாவரத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவருடன் சேர்ந்து பெயிண்டிங் வேலை செய்து வந்ததாகவும் நேற்றிரவு இருவரும் சேர்ந்து மது அருந்துவிட்டு பல்லாவரம் சாலையில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் கடையின் முன்பு பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இதனால் ஆத்திரத்தில் மற்றும் மதுபோதையில் இருந்ததால் தனது நண்பர் சின்னதுரை தூங்கும் வரை காத்திருந்து அருகில் இருந்த கல்லை எடுத்து தலையில் போட்டு கொலை செய்து விட்டதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சின்னதுரையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ராஜாவிடம் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.